ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரசிக்க ரசிக்க ஸ்டைல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஈரோடு ஸ்பெஷல் பள்ளிப்பாளையம் சிக்கன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அடுப்பில் கடாய் வெச்சிக்குங்க கடாய் வச்சுட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்குங்க எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்குங்க கடுகு நல்லா ஒரு ரெண்டு கட்டி பூண்டு முழுசாக நான் போட்டிருக்கேன் இது நல்லா நம்ம ஒரு கப் வெங்காயம் அரை கிலோ கறிக்கு நான் ஒரு கப் வெங்காயம் போடுறேன் இதுக்கு வெங்காயம் நிறையா போடுற அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் இதுக்கு எந்த மசாலாவும் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது வர மட்டும்தான் மட்டுந்தான் ஸோ வர மிளகா நான் ஒரு பதினஞ்சு போட்டிருக்கேன் இந்த பதினஞ்சு வர மிளகா உங்களுக்கு மீடியம் காரம் கொடுக்கும் உங்களுக்கு நல்ல ஸ்பைசியாக நல்ல காரமாக வேணும்னா ஒரு இன்னும் ஒரு அஞ்சு மிளகாய் இருபது மிளகாயாக போட்டுக்குங்க நல்லா இது மூணும் சேர்ந்து வணங்குற அளவுக்கு வணக்கி விடுங்க இது சீக்கிரம் வெந்து வரதுக்காக நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம் உப்பு போட்டால் வெங்காயமும் இதுவும் சீக்கிரம் வெந்து வரும் பூண்டும் நான் கறியை எலுமிச்சம்பழமும் சம்பளமும் மஞ்சத்தூளும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் இதை நான் நாட்டுக்கோழி ஆட் பண்ணுறேன் நீங்கள் ப்ராய்லரில் கூட பண்ணலாம் அப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு மெயினே வந்து இந்த தேங்காய் பல் தான் நான் ஒரு மூடி தேங்காவை குட்டி குட்டியாக பல்லு பல்லாம் நறுக்கி இதில் ஆட் பண்ணியிருக்கேன் இது நீங்கள் சிக்கன் சாப்பிடும்போது அந்த தேங்காய் பல்லும் வரும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ஆட் பண்ணணு தான் ஆட் பண்ண ஆட் பண்ணுங்கள் நல்லா அது வந்து எல்லாம் வெங்காயம் தேங்காய் வரமிளகாய் பூண்டு கறி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது மாதிரி பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு இந்த தண்ணியிலையே வெந்துடும் அதுவும் பிராய்லர்னால் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை சீக்கிரம் வெந்துடும் இது நான் போட்டிருக்கிறது நாட்டுக்கோழிங்கிறதுனால நான் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஏன்னா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு ஆகும் இது வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக தாங்க வேக வைக்கணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒன்ஸ் மூடி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து நான் கொஞ்சம் எல்லாம் மிக்ஸ் ஆகி வேகும் அதுக்காக இதை வந்து நீங்கள் ஒரு பேச்சுலர்ஸ் நியூவாக சமைக்கிறவங்க ஈஸியாக செஞ்சிடலாங்க பட் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா இதை வந்து வெறும் இதில் மட்டும் வெந்துக்கிட்டே இருக்கிறதுனால நம்ம தண்ணி ஊற்றி குக்கரில் அது மாதிரிலாம் வேக வைக்காததுனால என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் டேஸ்ட்டு செமையாக வரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக இவ்வளோதாங்க இன்க்ரீடியண்ட் வேறு எதுவுமே கிடையாது வெங்காயம் பூண்டு வரமிளகாய் தேங்காய்ப்பல் சிக்கன் இந்த அஞ்சு இன்க்ரீடியண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை செமையாக சமைச்சிடலாம் பாருங்கள் இப்போ தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் அங்கே பாருங்கள் நல்லா அந்த மசாலா எல்லாம் எப்படி அந்த வரமிளகாவோட மசாலா எப்படி பிடிச்சி கறியில் வந்துடுக்குதுன்னு இந்த டைமில் நம்ம கருவேப்பிலையும் கொத்தமல்லித்தலையும் தூவிக்கலாம் நல்லா அதை விரட்டி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டோம்னா அந்த ஃப்ளேவரும் இதில் இறங்கியிருக்கும் செமையாக இருக்குங்க இந்த சா இது வறுவல் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் வீட்டில் இந்த வீடியோ பார்த்து ரசிங்க வீட்டில் செஞ்சு பார்த்து ருசிங்க எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்